ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 42வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி 41 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் சீரிஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொனோக்கோ, ரான், கானன் மூணு பேர் வந்து ஒரு ரோட்டு சைட்ல நின்னுக்கு இருக்காங்க. சொனோக்கோ வந்து ரான் நீ என்ன சினிச்சியோட டச்சில் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் எப்பயாச்சும் ஃபோனில் பேசுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் மிச்ச நாளில் வேணால் ஃபோன் பேசியிருக்கலாம், ஆனால் இது வருஷத்துக்கு ஒரு தடவை வர கிறிஸ்மஸ் ஈவ், இதுக்கு கூட அவன் ஃபோன் பண்ணி பேசுவான், நேரில் வரணும்னு எனக்கு விருப்பமே கிடையாதா, அவன் ரொம்ப மோசம் ரான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே இருக்க கானன் வந்து அதான் நான் 24 மணி நேரமும் ரானோடையே இருக்கேனே அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வந்து நீ சொன்னது உண்மைதான், அவன் கொஞ்சம் மோசம்தான், ஆனால் இருந்தாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் எப்பயுமே என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன், ஆனால் இல்லாதனாலும் எனக்கு பரவாயில்லை, அவனோட நினைப்பிலேயே நான் இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வந்து சரி நீ யாரையாச்சும் பிடிச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரீசெண்டாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பேண்டுக்கு வந்து என்னை கூட்டு போனார், அங்கே ஒரு ஆளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவரோட பேர் வந்து டட்சுயா கிமூரா, அவர் உண்மையிலே ராக் பேண்டில் சூப்பராக பாடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ உடனே நம்ம ரான் வந்து ஏ அப்பனா அவரை மீட் பண்ணுறதுக்காக என்னை கூட்டு போறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க நம்ம கானன் வந்து இந்த சொனக்கோவோட சேர்ந்தனால தான் ரானும் கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொனக்கோவும் ரானும் வந்து பாடியிருக்காங்க. ஸோ உடனே அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி இருக்க எல்லா நபர்களும் வந்து ஹே சூப்பராக பாடினீங்க, பிரமாதமாக பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டிக்கிருக்காங்க. அதே சமயம் சிகரெட் குடிச்சிக்கிருக்க ஒரு ஆள் வந்து உண்மையிலே பிரமாதமாக தான் இருந்தது, இப்போ இருக்கிற மிச்ச பேண்டை காட்டிலையும் நீங்கள் அற்புதமாகவே பாடினீங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டட்சுயா கிமுரா. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்க இன்னொரு ஒரு லேடி வந்து டட்சுயா அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கிங் மீட்டிங்கு போகணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் உன்னோட அசிங்கமான முகத்தை வச்சு பேசுகிறத நிப்பாட்டு, எவ்வளோ குடிக்கணுன்றது எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஸோ அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாரி டெரஹரா, அவங்க வந்து இந்த பேண்டோட மேனேஜர். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆள் வந்து ஹே மாரியை வந்து அப்படி திட்டாத, அவன் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லிக்கிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நீ பேண்டில் ட்ரம் அடிக்கிறதோட நிப்பாட்டு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திட்டி விட்டுறாரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்சுமி யமடா, அவர் வந்து ஒரு ட்ரம்மர். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு பொண்ணு பக்கத்துலேயே இருக்கான், அவளோட பேர் வந்து மிக்கோ ஷிபாஸ்கி, அவள் வந்து கிட்டாரிஸ்ட்டு. ஸோ உடனே அவளையும் வந்து திட்டிக்கிருக்கான், போன தடவை பேண்டில் வந்து நீ கிட்டாராக வாசித்த அது ரொம்ப கேவலமாக இருந்தது, எல்லாரும் உன்னை காரி துப்பினாங்க, இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் திட்டிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோசுமி அப்படின்னு சொல்லப்படுற இப்போ அவங்க இருக்கிற கரோக்கி பாக்ஸோட மேனேஜர் வந்து சாப்பாடை கொண்டுட்டு வராரு. ஓ டட்சுயா சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஓ சுமி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இன்னொரு ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ உடனே அந்த சாங்கை கேட்டதுக்கப்புறம் நம்ம டட்சுயா வந்து இந்த சாங்கை என்னோட மேனேஜர் பாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மாரி வந்து நான் பாடினாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பாடுறாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, அவங்க உண்மையிலேயே அற்புதமாக பாடுறாங்க. ஸோ உடனே நம்ம ராணும் சொனக்கும் வந்து இவங்களோட வாய்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பிரமிச்சு பார்த்துக்கிருக்காங்க. நம்ம டட்சுயை வந்து அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிடுறான். ஸோ அதை கானன் வந்து கீழேருந்து இறங்கி வந்து நோட் பண்ணுறான், இவங்க எதுக்கு இவ்வளோ சோகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கான். ஸோ அவங்க பாடுற பாட்டு வந்து சேண்டா பத்தின பாட்டு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்டாரிஸ்ட்டு மிக்கா சிபாஸ்கி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்பொழுதே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உடனே கானன் வந்து இவங்க எதுக்கு பாட்டு பாடிக்கு இருக்கும் போதே அழுகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டட்சுயா வந்து அதுக்கு காரணம் நான் தான், ஏன்னா இங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து நான் குட் பை சொல்லிட்டேன், ஏன்னா இந்த பேண்டு வந்து நாங்கள் கலைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் இருக்க நம்ம சொனோக்கோவும் நம்ம ராணும் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இந்த பேண்டை வந்து நீங்கள் கலைக்க போகிறீங்களா, அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேற என்ன பண்ண சொல்கிற, இந்த மோசமான ட்ரம்மரை வச்சுக்கிட்டோம், இந்த கேவலமான கிட்டாரிஸ்ட்டை வச்சுக்கிட்டோம், ஒன்றத்துக்கும் உதவாத இந்த மேனேஜரை வச்சுக்கிட்டு இந்த பேண்டை நடத்த சொல்கிறீங்களா, இது ரொம்ப மோசமான பேண்டு, அதனால தான் நான் கலைக்கலான்னு பிளான் போட்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்னொரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. ஸோ உடனே அதை கேட்டதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம டட்சியா வந்து ஹே இது என்னோட ஃபேவரட் சாங் ஆச்சு இதை நான் கண்டிப்பா பாடியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக போறாரு. அதே சமயம் அந்த மேனேஜர் மாறி வந்து நம்ம சீக்கிரம் மீட்டிங்க்கு போகணும், நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்றப்ப ஏய் உன்னோட அசிங்கமான வார்த்தைகளை வச்சு என்கிட்ட பேச வராத, இங்கிருந்து போக முதல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட கோட்டை வந்து கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து பிளடி வெனூஸ். ஸோ உடனே அந்த பாட்டை வந்து பயங்கரமாக பாடிக்கிருக்காரு. அது ரொம்ப ஹிட்டான ஒரு ஆல்பம் சாங். ஸோ அந்த சாங்கு கேட்டதுக்கப்புறம் நம்ம கானன் அப்புறம் சொனோக்கோ ரான் எல்லாருமே வந்து அதை வந்து பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்து சீட்டில் உட்கார்றாரு. என்னோட பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே உங்கள் பாட்டு பிரமாதமாக இருந்தது, ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த பேண்டை மட்டும் கலைச்சிட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக ஒரு சாங் ஆரம்பிக்க போகிறேன், அந்த சாங்க்கு லிரிக்ஸ் கூட நான் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சொனோக்கோ வந்து அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சுமி எனக்கு ஒரு ரைஸ் கேக் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அந்த ரைஸ் கேக்கை எடுத்து தூக்கி போடுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம டட்ஸியை வந்து கையில் கேட்ச் பிடிச்சி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிருக்காரு. ஸோ கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் பிதுங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நிலை தடு மாதிரி கீழே விழுந்துடுறாரு. ஸோ உடனே எல்லோரும் வந்து டட்ஸியா டட்ஸியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம கானன் போய் அவரோட கையை தூக்கி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டட்ஸியா கிமுரா வந்து இறந்து போயிருக்கிறது தெரியுது, இவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கானன் சொல்கிறான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து இறந்து கிடக்கிற நம்ம டட்ஸியாவோட கையை வந்து மோந்து பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சைனைடோட ஸ்மெல் அடிக்குது. அப்போ யாரோ விஷ வச்சு தான் பிளான் பண்ணி டட்ஸியாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகுரே அங்கே வந்துடுறாரு. ஸோ எல்லாரையும் வந்து விசாரிச்சுக்கிருக்காரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பரிமாறப்பட்ட சாப்பாடுகள் எல்லாம் எதில் விஷம் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்காக கொடுத்துட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. சார் இங்கே ஏகப்பட்ட இடத்துல வந்து விஷம் வந்து கலந்துருக்கதை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அது வந்து நம்ம டட்ஸியா வந்து பாட்டு பாடின அந்த மைக்ரோஃபோனில் விஷம் இருந்தது, அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸில் விஷம் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ற ரைஸ் பாலில் வந்து விஷம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் வந்து எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம டட்ஸியா வந்து அந்த பிளடி வெனுஸ்ன்னு சொல்லி சாங் பாடினாரு, அவர் எதுக்காக அந்த கோட்டை வந்து கழட்டி விட்டு எறியணும் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் இருக்க ரான் வந்து அந்த சாங் எப்போ பாடினாலும் அந்த மாதிரி தான் கோட்டை கழட்டி போடுவாங்க கானன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ உடனே கானன் வந்து அதை கழட்டி போடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் யாரோ அந்த பாட்டை ப்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து டட்ஸியா பாடுறதுக்கு முன்னாடி யார் பாடினாங்களோ அவங்க தான் இந்த கொலைக்கு முக்கியமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. டட்ஸியாவுக்கு முன்னாடி பாடினது வந்து நம்ம மிக்கா சிபாஸ்கி அந்த கிட்டாரிஸ்ட். ஸோ உடனே அவங்கள போய் விசாரிக்கிறாங்க, நீங்கள் வந்து பாட்டு பாடுறப்ப அழுதிங்கன்னு கேள்விப்பட்டேனே, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பேண்டு குரூப்லேருந்து என்னையை வந்து டட்ஸியாக நீக்கிட்டான், நான் எதுக்காகன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன், எனக்கு பதிலாக புதுசாக ஒரு கிட்டாரிஸ்ட்டை வந்து அவன் பிடிச்சிட்டதாக சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து ஓ அப்போ இந்த காரணத்துக்காக தான் டட்ஸியாவை நீங்கள் கொலை பண்ணிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை இதுக்கும் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ அதே சமயம் நம்ம கானன் வந்து இன்ஸ்பெக்டர் மெகரேட்டை போய் கேட்குறான், நம்ம டட்ஸியாவோட உடம்புல எங்க பாய்சன் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அவனோட இடது கை மணிக்கெட்டில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே நம்ம கானன் வந்து அந்த ஜாக்கெட்ல எதுவும் இருந்ததா அப்படின்னு சொல்றப்ப இல்லை ஜாக்கெட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுது, என்னது ஜாக்கெட்ல எந்த விதமான பாய்சனும் இல்லையா, எனக்கு சந்தேகமா இருக்கே, அப்பனா சரியா இந்த மூணு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் கொலகாரனா இருக்கணும், ஏன்னா இந்த மூணு பேரும் நம்ம டட்ஸியா போட்டிருக்க அதே ஜாக்கெட்டை போட்டிருக்காங்க, ஒன்னு அந்த மிக்கா செபாஸ்கி கிட்டாரிஸ்ட்டு, இன்னொன்று கட்சுமி யமாடா அந்த ட்ரம்மர், மூணாவது மேனேஜர் மரிடரகரா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஒரு ஐடியா பண்ணுறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் நாங்கள் டட்ஸியாவோட லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணோம், அதில் வந்து இந்த பாக்ஸ் கிடச்சது, உங்களுக்கு எதுவும் தேவையான பொருள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ பறந்து வந்து நம்ம கானன் பக்கத்தில் விழுகுது. ஸோனே கானன் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிருக்கான். ஸோ உடனே அவனுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம கோசுமின்னு சொல்கிற அந்த கராக்கே பாக்ஸோட மேனேஜர் வந்து பார்க்குறாரு. இந்த ஃபோட்டோ வந்து இவங்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது இந்த கராக்கே பாக்ஸில் தான் வந்து பாட்டு பாடுவாங்க, அப்போ எடுத்த போட்டோ தான் இதோ இந்த போட்டோவில் ஒரு ஆள் இருக்காங்களே அவங்க தான் இப்போ ஆளே மாறி இருக்காங்க, எல்லாம் டட்ஸியாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிக்கிருக்காரு. அதே சமயம் அவர் ஃபோட்டோவை திரும்பும் பொழுது பின்னாடி வந்து ஏதோ எழுதியிருக்கிறத வந்து நம்ம கானன் வந்து கவனிக்கிறான். ஸோ உடனே அதை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் அப்போ இதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கா, இந்த கொலை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கானன் திங்க் பண்ணுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ உடனே அந்த காலை எடுத்ததுக்கப்புறம் என்னது யார் கொலைக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டியா, ஓகே சரி
சரி நாங்கள் வந்துடுறேன் அப்புடின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் அப்படியே நிப்பாட்டுங்க, எல்லாருமே அந்த கரோக்கி பாக்ஸ் ஹோட்டலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வேகமாக கிளம்பிக்கிருக்காங்க. காரில் போய்க்கு இருக்கும்பொழுதே நம்ம ரான் வந்து இப்போ நம்ம எதுக்கு மறுபடியும் அங்கே போய்க்கு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கொலகாரன் யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப யார் இதை உங்கள்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்கிறப்ப ஃபேமஸ் டிடெக்டிவ் உனக்கு தான் நல்லாவே தெரியுமே அவன் தான் சினிச்சி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரான் வந்து என்னது சினிச்சி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. ஸோ பார்த்துக்கிட்டே நாங்கள் போனதுக்கப்புறம் நம்ம ரான் வந்து வேகமாக ஓடி போய் சினிச்சி சினிச்சி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சினிச்சியை வந்து தேடிக்கிருக்கான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூமில் வந்து யாருமே இல்லை, பத்தாததுக்கு அங்கே ஒரு வீடியோ கேமரா மட்டும் இருக்குது. சொன்னி சொனக்கு வந்து அந்த கேமராவை பார்த்துட்டு இந்த கேமரா வழியாக தான் சினிச்சி பார்த்துக்கிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரான் வந்து முகத்தை முன்னாடி காட்டிட்டு ஹே சினிச்சி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் ரான் இது ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலகார இந்த ரூமில் தான் இருக்கான், இந்த பேண்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான், அவன் வேறு யாரும் கிடையாது, உங்கள் பின்னாடி நிற்கிற மேனேஜர் மரி டெரிகாரா தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது மேனேஜரா, அவங்க ரொம்ப அமைதியானவங்க, டப்ஸியை வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் அவங்க எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பயங்கர ஷாக்காக இருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் வந்து இப்போ நான் ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக பாட்டு பாடி ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் வந்து உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நான் தாராளமாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கானன் வந்து அந்த பாட்டை வந்து போட்டு விடுறான். ஸோ அது என்ன சாங்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டட்ஸியை வந்து கடைசியாக பாடின அந்த பிளடி வெனஸ்ன்ற சாங் தான். ஸோ உடனே அந்த சாங் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம மாரி டெரிகாரா வந்து அங்கே முன்னாடி போய் மைக்கில் போய் நிற்கிறாங்க. ஸோ உடனே நின்னதுக்கப்புறம் நம்ம கானன் வந்து பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கெட்டை கழட்டி போட்டுமே அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கெட்டை வந்து கழட்டி போட்டுட்டு அந்த பாட்டை வந்து பாடுறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோசூமின்னு சொல்லப்படுற அந்த கரோக்கி பாக்ஸ் மேனேஜர் வந்து இவங்க சின்ன வயசாக இருக்கும்பொழுது இவங்களும் டட்ஸியாகவும் இங்கே தான் பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரான் வந்து என்னது இந்த மேனேஜர் பாட்டு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்டுக்கிருக்கா. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேனேஜர் வந்து பிரமாதமாக பாடிடுறாங்க. ஸோ பாடி முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதானே பாடினது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் மெகுரேயை வந்து கடைசியாக டட்ஸியா என்ன சாப்பிட்டனா அந்த சாப்பாடு அவங்கள சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேனேஜர் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. எதுக்காக நான் சாப்பிடணும், இங்கே ஏதாச்சும் எதாவது விஷம் இருந்துச்சுன்னா என்னோடய உயிருக்கு தானே ஆபத்து அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கொலையை நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எப்படி பண்ணீங்கன்றதை நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து டட்ஸியாவோட அந்த ஜாக்கெட்டோட உள்புறத்தில் கரெக்டாக இடது கை மணிக்கட்டுக்கிட்ட வந்து பாய்சனை வந்து தடவி இருக்கணும். ஸோ அந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு பாட்டு பாடுறப்ப அந்த ஜாக்கெட் அவன் கழட்டி போற சமயத்தில் அந்த பாய்சன் வந்து அவனோட ஷர்ட்ல வந்து இடது கையில வந்து ஒட்டியிருக்கணும். ஸோ அவன் பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ரெண்டு கையும் சேர்க்கிற சமயத்தில் வலது கையை வந்து இடது கை மணிக்கெட்டில் வச்சு அவன் பிடிச்சிருக்கான். ஸோ அந்த பாய்சன் வந்து அவன் கைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அவன் அந்த ரைஸ் கேக்கை சாப்பிட்றப்ப அந்த பாய்சன் ரைஸ் கேக்கில் சேர்ந்து அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ப்ரூஃப் நீங்கள் போட்டிருக்க ஜாக்கெட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மெகுரே மேனேஜர் கழட்டி போட்ட அந்த ஜாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணுறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டட்ஸியை வந்து ஸ்டார்டிங் சீனில் சிகரெட் பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த லைட்ரு வந்து அந்த ஜாக்கெட்டில் இருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், டட்ஸியாவோட ஜாக்கெட் இப்போ மேனேஜர் கையில் இருக்கு. ஸோ அவங்க ஜாக்கெட்டை வந்து எப்பயோ மாற்றிட்டாங்க, ஏன்னா அவங்க விஷம் கலந்ததே அந்த ஜாக்கெட்டில் தான். ஸோ நீங்கள் செக் பண்ணுறப்ப அந்த ஷர்ட்டில் மட்டும்தான் அந்த பாய்சன் இருந்ததாக சொன்னீங்க, எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துடுச்சு அந்த ஜாக்கெட்டை யாரோ மாற்றி வச்சுருக்காங்கன்னு. அதனால தான் அந்த ஜாக்கெட் இருந்தால் மூணு பேர் மேலே என்னோட சந்தேகம் திரும்பிச்சு. ஸோ இப்போ யார் கொலகாரன்றது முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இதை எதுக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான எவிடன்ஸ் அந்த மேஜையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவில் இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் சொல்கிறான். ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. இதில் என்ன ஏதோ பாட்டு பாடுறதுக்கு ஆள் நிற்கிறாங்க, இதில் எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நல்லா பாருங்கள் சென்டரில் இருக்க கிட்டாரிஸ்டே மேனேஜர் மாரி டெரிகாரா தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷாக் ஆகணும், என்னது என்னது இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஷாக் ஆகுறாரு. ஸோ உடனே மாரி டெரிகாரா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், அதுக்கு காரணம் டட்ஸியா தான், நானும் டட்ஸியாவும் ரொம்ப வருஷமா விரும்பணும், அவனுக்காக தான் நான் மேனேஜர் ஆனேன், அவன் தான் என்னை கூப்பிட்டான் கிட்டாரிஸ்ட்டை விட்டுட்டு என் கூட மேனேஜர் வேலைக்கு வந்துடுன்ட்டு, ஆனால் எப்போ நான் அவனுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் கூட மேனேஜராக வந்தனோ வந்ததுலேருந்து என் முகத்தை பார்த்து அசிங்கம் அசிங்கம்னு சொல்லி என்னை ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தான், என் மேலே இருந்த காதலும் குறைஞ்சிருச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரோக்கி பாக்ஸ் மேனேஜர் வந்து நீ என்ன காரியம் பண்ணிட்ட, அவன் உன்னை
இன்னமும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இதை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்றப்ப இந்த லெட்டரை படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த டட்ஸியை எழுதினதை வந்து படிக்க சொல்றாங்க. ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் புதுசா ஒரு கிட்டாரிஸ்டை வந்து அந்த பேண்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னால அது வேற யாரும் கிடையாது, அந்த மேனேஜர் மாரி டெரிகரா தான். ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டு கடைசியை அவனு எழுதி வச்சிருப்பான்னு சொன்னேன்ல, அந்த பாட்டு கூட நம்ம மேனேஜர் மாரி டெரிகராக்காக தான் அவன் எழுதி வச்சிருப்பான். ஸோ உடனே விஷயம் இந்த விஷயம் தெரியாம நான் டட்ஸியை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.